காலை வணக்கத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாட்டின் முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒரே மொழியாக ஹிந்தி இருக்க வேண்டும் என்ற அமித்ஷாவின் கருத்தால் வெடித்தது சர்ச்சை. இந்திய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவிக்கும் என ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை மட்டுமே பின்பற்றப்படும். அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், மாஃபா பாண்டியராஜன் திட்டவட்டம். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க மீண்டும் சலுகைகளை அறிவித்தார் நிர்மலா சீதாராமன். ஏற்றுமதிக்கு 50,000 கோடி ரூபாய், வீட்டு வசதி திட்டங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி. சென்னையில் அனுமதியின்றி பேனர் வைத்தால் ஓராண்டு சிறை. ரோந்து வாகனங்களில் கண்காணிப்பு என மாநகராட்சி எச்சரிக்கை. சென்னையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட 4,000 பேனர்கள் அகற்றம். படம் வெளியீடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பேனர் வைக்க வேண்டாம் என விஜய் ரசிகர்களுக்கு உத்தரவு. பேனருக்கான செலவை கல்வி வளர்ச்சிக்கு அளியுங்கள் என சூர்யா வலியுறுத்தல். திருபுவனத்தில் பாலிடெக்னிக் மாணவரை கொன்று புதைத்த நண்பர்கள். கொள்ளையடித்த பொருட்களை பங்கிடுவதில் ஏற்பட்ட தகராறில் கொலை. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பையை வென்றது இந்திய கிரிக்கெட் அணி. 5 ரன் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி த்ரில் வெற்றி. ஒசாமா பின் லேடனின் மகன் ஹம்சா பின் லேடன் சுட்டுக் கொலை. பாகிஸ்தான் ஆப்கான் பகுதியில் கொன்றதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு.